இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் தாயின் சகோதரியும் கிலேயோப்பாவின் மனைவி மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்றார்கள். தமது தாயும் தான் நேசித்த சீடனும் அருகே நிற்பதை இயேசு அங்கே கண்டபோது அவர் தமது தாயிடம், ஸ்திரீயே, இதோ உன் மகன் என்றார். அந்த சீடனிடம், இதோ உன் தாய் என்றார். அந்த நேரத்திலிருந்து இந்த சீடன் மரியாளை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டான். பின்பு எல்லாம் முழுமையாக முடிந்துவிட்டதென்று இயேசு அறிந்து வேத வசனம் நிறைவேறும்படி அவர், நான் தாகமாயிருக்கிறேன் என்றார். அங்கே ஒரு சாடியில் திராட்சை ரசம் புளித்திருந்தது. எனவே அவர்கள் ஒரு கடற்காளானை அதிலே தோய்த்து ஒரு ஈசோப்பு செடியின் தண்டிலே வைத்து கட்டி இயேசுவின் உதடுகளில் படும்படி அதை உயர்த்தினார்கள். இயேசு அந்த பானத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு, முடிந்தது என்று சொன்னார். இதை சொன்னதும் தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அது பஸ்கா பண்டிகைக்கான ஆயத்த நாளாயிருந்தது. அதற்கு மறுநாள் ஒரு பெரிய ஓய்வு நாள். அந்த நாளிலே உடல்கள் சிலுவையில் இருப்பதை யூதர் விரும்பாததனால் சிலுவையில் தொங்கியவர்களின் கால்களை முறித்து அவர்களை கீழே இறக்கும்படி அவர்கள் பிலாத்துவிடம் கேட்டார்கள். எனவே இராணுவ வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட முதலாவது மனிதனின் கால்களை முறித்தார்கள். பின்பு மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது அவர் ஏற்கனவே மரித்திருப்பதைக் கண்டார்கள். அதனால் அவர்கள் அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் அந்த இராணுவ வீரரில் ஒருவன் இயேசுவின் விலாவை ஈட்டியினால் குத்தினார். அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் பீரிட்டு பாய்ந்தது. அதை கண்ட மனிதன் சாட்சி கொடுத்தான். அவனுடைய சாட்சி உண்மையாயிருக்கிறது. தான் சொல்வது உண்மை என்று அவன் அறிவான். நீங்களும் கூட விசுவாசிக்கும்படியாகவே அவன் இதை சாட்சியாய் சொல்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்பட மாட்டாது என்று எழுதியிருக்கிற வேத வசனம் நிறைவேறும்படியே இவையெல்லாம் நடந்தன. தாங்கள் ஈட்டியினால் குத்தியவரை அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள் என்று இன்னொரு வேத வசனமும் சொல்லுகிறது. பின்பு அரிமத்தியா பட்டணத்தைச் சேர்ந்த யோசேப்பு இயேசுவின் உடலை தரும்படி பிலாத்துவிடம் கேட்டான். இந்த யோசேப்பு இயேசுவின் சீடனாயிருந்தான். ஆயினும் அவன் யூதருக்கு பயந்ததினால் இரகசியமாகவே அவருக்கு சீடனாயிருந்தான். அவன் பிலாத்துவின் அனுமதியுடன் வந்து இயேசுவின் உடலை எடுத்துச் சென்றான். அவனுடன் நிக்கோதேமுவும் கூட போனான். இவனே முன்னொரு தடவை இரவிலே இயேசுவை சந்திக்க வந்தவன். நிக்கோதேமு வரும்போது வெள்ளை போளமும் சந்தனமும் கலந்த ஒரு கலவையை கொண்டு வந்தான். அது கிட்டத்தட்ட 35 கிலோ நிறையுடையதாயிருந்தது. அவர்கள் இருவரும் இயேசுவின் உடலை இறக்கி அந்த நறுமணப் பொருளை மென்பட்டு துணிகளில் வைத்து உடலை சுற்றி கட்டினார்கள். இது யூதரின் அடக்க முறைப்படி செய்யப்பட்டது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு புதிய கல்லறை இருந்தது. அதில் இதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அது யூதருடைய பண்டிகைக்குரிய ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகே இருந்ததாலும் அவர்கள் இயேசுவின் உடலை அந்த கல்லறையில் வைத்தார்கள்.